ஒரு ஊரில் காகம் ஒன்று இருந்தது. அது கருப்பு நிறத்தில் இருப்பதையே வெறுத்தது. ஒரு நாள் ஒரு குளக்கரையில் இருந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்தது. அப்பொழுது நீரில் இரு அன்னப்பறவைகள் நீந்திக் கொண்டிருந்தன. அவற்றை பார்த்த அந்த காகம், நான் அன்னப்பறவைகள் போல் வெள்ளையாக இல்லையே என வருந்தியது. அந்த பறவைகளைப் போல நாமும் தண்ணீரில் நீந்தினால் தன் சிறகுகளில் இருக்கும் கரிய நிறம் போய் வெண்மை நிறம் வந்துவிடும் என எண்ணியது. உடனே அன்று முழுதும் அது தண்ணீரில் நீந்தியது. தன் இறகுகளை தேய்த்து தேய்த்து பார்த்தது. ஆனால் அதனால் சில இறகுகளையும் இழந்தது. அதை பார்த்த அன்னப்பறவைகளில் ஒன்று காகத்திடம் சொன்னது, இறைவன் படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உருவம் நிறம் படைத்தவை. அதை மாற்ற நினைத்தால் நடக்காது என அறிவுரை கூறியது. மேலும் கடவுள் எந்த அங்கஹீனத்தையும் கொடுக்காமல் படைத்ததற்காக நீ நன்றி சொல்ல வேண்டும் என்றது அந்த அன்னப்பறவை. இந்த கதையை கேட்கிற நாம் சற்று சிந்திக்கலாம். அந்த ஐந்து அறிவுள்ள பறவைகளுக்கே தன்னை படைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் அதைவிட விசேஷித்தவர்கள். தேவன் நம்மை தம்முடைய தூதர்களிலும் சற்று சிறியவர்களாக நம்மை படைத்துள்ளார். அப்படிப்பட்ட நாம் அவருக்கு எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்கிற நன்மைகளுக்காக அவருக்கு தினந்தோறும் நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்யும் ஒவ்வொரு உபகாரங்களையும் நாம் மறக்கக்கூடாது. தினந்தோறும் அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஆத்துமாவை கர்த்தர் உண்மையில் பரிசுத்தப்படுத்துவார். எனவே நாம் நம் உயிர் உள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்நாள் முடியும் வரை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமேன்.